ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பா கணேஷன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, யூஎஸோட நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட்லேயும் கனடாலேயும் நடக்கிற பயங்கரமான பனிப்புயல் பற்றி தாங்க. இதுக்கு பேரே வந்து பாம் ஸ்னோ ஸ்டாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த டைம் வின்டர் வந்து அதி பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஸ்னோ ஸ்டாம் அங்கே அடிச்சுட்டு இருக்கு. அதனால தான் வந்து அதுக்கு பாம்ஸ் ஸ்னோ ஸ்டாம்னே பேர் வச்சுட்டாங்க. நிறைய வடகிழக்கு மாகாணங்கள், யூஎஸ்ல இருக்கிற வடகிழக்கு மாகாணங்கள், அதாவது நியூயார்க் இருக்கட்டும், பஃபலோ இருக்கட்டும், ஸோ கனடா ஒட்டின பார்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற யூஎஸோட மாகாணங்கள், அது போக கனடாவில் இருக்கிற, ஏன்னா கனடாவில் யூஎஸ் ஒட்டி இருக்கிற பார்டரில் தான் அவங்களோட மேஜர் சிட்டிஸ் இருக்கு, மேஜர் பாப்புலேஷனும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்ஸில் தான் வந்து இப்போ பயங்கரமாக ஸ்னோ புயல் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்னோ ஸ்டாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 1 வீக்காக வந்து ஸ்னோ ஸ்டாம் வந்து பயங்கரமாக இருக்கு, இன்னுமே இருக்கு. ஸோ இதனால 4 to 5 feet ஆஃப் ஸ்னோ வந்து எல்லா பக்கமும் வந்து டெபாசிட் ஆகிருக்கிறதுனால அவங்களால எமர்ஜென்சிக்கு கூட ட்ராவல் பண்ண முடியல. அதுபோக நிறைய பேர் வந்து ரோட்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரக் ஆகி, காரும் ஃப்ரீஸ் ஆகி, உள்ளே இருக்கிற அவங்களும் ஃப்ரீஸ் ஆகி இறந்துருக்காங்க. அத்தாரிட்டிஸ் லைக் பஃபலோ மாதிரியான சிட்டிஸ்லலாம் வந்து அத்தாரிட்டிஸ் நிறைய பேரை வந்து இறந்தவங்க, அதாவது கார்குள்ளே இறந்தவங்கள இன்னாருமே ஐடென்டிஃபையே இன்னும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது போக இன்னும் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய சிட்டிஸ் இந்த வடகிழக்கு மாகாணங்கள், கனடாவில் இருக்கிற யூஎஸ் பார்டர் பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ஷார்ட்டேஜ் வேறு, பவர் கட்டும் ரிஸ்டோர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஸ்னோ ஸ்டாம்னால. ஸோ பாருங்க, ஏற்கனவே ஸ்னோ ஸ்டாம், அவங்களால ஹீட்டரும் யூஸ் பண்ண முடியாது வீட்டில் அப்படிங்கிற போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இன்னும் வந்து குளிர மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் வந்து நம்ம கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டாலும் அந்த ஸ்னோ ஸ்டாம்னால வர சில்னஸ் வந்து எவ்வளவு இருக்கும். ஸோ வுட்டு எல்லாம் ஸ்டாக் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சில வீடுகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டெக்னாலஜி முன்னேறிட்டதுனால நிறைய வீடுகளில் வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் பவர் ஹீட்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில், ஸோ இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டாம் அதோட பவர் கட்டெல்லாம் இருக்கும்போது அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு இங்கே மார்கழி மாதம் தான் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் டவுன் ஆச்சுனாவே நம்ம இந்த மாதிரி நிறைய க்ளோத்திங்ஸ் போட்டு நம்ம குளிர மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மைனஸ் 5 degrees, 10 degrees, 20 degrees, சில சமயம் சில ஊர்களெல்லாம் வந்து -30 degrees வந்து டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் அவங்களால எப்படி அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸ், அதாவது யூஎஸ் கனடாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹாலிடே சீசனில் இருப்பாங்க. கிறிஸ்மஸ்க்காக எல்லாருமே சிட்டிஸில் இருக்கிறவங்கலாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி பேசேஜ் போயிட்டுருக்கிற வரையிலேயே நிறைய பேர் ஸ்ட்ரக்காகலாம் இறந்துருக்காங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு இப்போ ஆஃப்டர் 1 or 2 days கழிச்சு தான் வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்மளால் நியூஸில் பார்க்க முடியுது. பஃபலோ, நியூயார்க் மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து ஹைவே அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அட்லீஸ்ட் 1 lane ஹைவேல கிளியர் பண்ணலாம், ஸோ தட் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போக வேண்டிய பேசஞ்சர்ஸ்க்காவது வந்துட்டு கொஞ்சம் அந்த ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதோட சேர்த்து நேஷனல் எமர்ஜென்சி டீம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம NDRF மாதிரி டிசாஸ்டர் ரிகவரி ஃபோர்ஸ், அவங்க வந்து சில சிட்டிஸ்லலாம் வந்து வீடு வீடாக போய் சிட்டிசன்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்காங்களா, தனியாக ஸ்டே பண்ணியிருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து பயத்தினாலேயோ இல்லை குளிரோட உறைவுத்தன்மையினாலேயோ வந்து இறந்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடு வீடாக செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்னோ ஸ்டாம் இந்த டைம் வந்து பயங்கர கொடூரமாக இருக்குங்க.
ஸோ இப்போ தான் வந்து ரயில்வே லைன்ஸை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ரோடுவே வந்து ரொம்ப கஷ்டம், ஏர்லைன் கேட்கவே தேவையில்லை. நம்ம ரன்வே எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அங்கேயும் வந்து 4 to 5 feet ஸ்னோ டெபாசிட் ஆகிருக்கிறதுனால லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாம் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஏர் பேசேஜும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே அவைலபிள் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில்வேஸ் தான். பட் ரயில்வேஸ் வந்தாலும் லோக்கலில் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லையா ஹைவேல. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட் ஆகிருக்கிற ஸ்னோவெல்லாம் வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகும் இல்லையா. ஸோ மெல்ட் ஆகும்போது ஃப்ளட்டுக்கான பாசிபிலிட்டிக்கும் வந்து அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு டிசாஸ்டர் அதிலிருந்து வந்து ஆஃப்டர் மாத்தா இன்னொரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பல்நோக்கில் வந்து அவங்க தயாராக வேண்டியதாக இருக்குது இந்த பனி புயலை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸாக இருக்குது வின்டர் சீசனில் யூஎஸ் அண்ட் கெனடாவில். பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பிளிசர்ட் ஆஃப் தி செஞ்சுரி அப்படினு சொல்றாங்க. செஞ்சுரினா 100 இயர்ஸ். சோ இந்த 100 இயர்ஸ்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் ஸ்னோ ஸ்டார்ம் அப்படினு சொல்றாங்க. அதனால தான் பாம்ப் ஸ்னோ ஸ்டார்ம் பிளிசர்ட் ஆஃப் தி செஞ்சுரினெல்லாம் பேர் வச்சிட்டாங்க. அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இந்த ஸ்னோ ஸ்டார்ம். நம்ம நிறைய பிக்சர்ஸ் சோஷியல் மீடியால பாக்குறோம், வீடுங்க, கார், ரோட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே ஃப்ரோஸ் ஆயிருக்கு. இதுல இன்னும் வந்து நிறைய வருத்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சம் ஆஃப் த இந்தியன்ஸ் இந்தியன் ரெசிடென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்தியன் பர்ன் அமெரிக்கன்ஸ் அங்கே செட்டில் ஆகிருக்கிறவங்க இல்லை அங்கேயே செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபேமிலிஸ் வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரோஸாக இருக்கிற லேக்ல நடந்து போய் பிக்சர்ஸ் எடுக்கும்போது அங்கே லேக்ல ட்ரவுன் ஆகிட்டாங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் இருக்கு, அதாவது ஸ்னோ மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கும் லேக் மேலே. ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ட்ரவுன் ஆகிருக்காங்க. ஸோ சில ஃபேமிலிஸ்க்கு வந்து தே ஹாவ் சில்ட்ரன். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. ஸோ அவங்கள வந்து அத்தாரிட்டிஸ் வந்து தே ஹாவ் யூனோ புட் தெம் இன் த சைல்டு கேர் ஃபெசிலிட்டி. நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்வந்திருந்தாலும் கூட பாருங்க. ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரியான உயிர் போகிறதுக்கான சில வருத்த கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டிசாஸ்டர் வரும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சமயத்தில் போயிட்டு நாம வெக்கேஷன் ஃபோட்டோஸ் எல்லாம்ங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து நமக்கு சொல்லுது. இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, நயாகரா ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, கெனடாவில் இருந்து யூஎஸ்குள்ள ஃப்ளோ ஆகும்போது. ஸோ யூஎஸ் கெனடா பார்டரில் தான் இருக்கும்போது அப்பர் பார்ட் ஆஃப் த ரிவர் வந்து கெனடாவும் சில ஃபால்ஸ் வந்து கெனடாலையும் இன்னும் சில ஃபால்ஸ் வந்து யூஎஸ்லேயும் இருக்கும். ஸோ தட்ஸ் அ பார்டர் விச் கட்ஸ் த்ரூ யூஎஸ் அண்ட் கெனடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நயாகரா ஃபால்ஸ் 167 feet வந்து அது கீழே விழுங்க 6 மணி கெனடாக்குள்ளே இருந்து ஓடி யூஎஸில் வந்து விழும். அந்த 167 feet வாட்டர் ஃபால்ஸே வந்து பார்ஷியலாக ஃப்ரோஸாக இருக்குன்னா எந்த அளவுக்கு ஸ்னோ ஸ்டார்ம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. நம்ம பாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்க்க முடியும் எக்கச்சக்க ஃப்ரோசன் நயாகரா ஃபால்ஸ் பிக்சர்ஸ் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சில பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே நம்ம வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஸ்னோ ஸ்டார்ம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து நாம யூஎஸ்ல மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜப்பானில் கூட இப்போ ஸ்னோ ஸ்டார்ம் நடந்துட்டு இருக்கு. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானில் வரலாறு காணாத ஃப்ளட் பார்த்தோம். ஸோ அதுக்கு பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் லைக் எ பிப்ளிக்கல் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பைபிள்லாம் வந்து இந்த ஃப்ளட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடூரமான கிளைமேட்டிக் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து நிறைய ஃப்ளட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், உத்தரகண்ட்லலாம் பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோவில் கடைசியில் கேட்குறக்கூடிய கேள்வி என்ன உங்ககிட்ட அப்படின்னா, COP26 அந்த மாதிரி வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து நிறைய குளோபல் வார்மிங் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் ஆன் ஃபீல்டில் ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கா, அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா, இல்லை இன்னும் நிறைய ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம மீட்டிங்ஸ் ஆஃப்டர் மீட்டிங்ஸ் வந்து அவங்க பேசுகிறத பார்த்துட்டு இருக்கோம், யூஎன்லலாம் நிறையா குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறாங்க. பட் ஆன் கிரவுண்ட் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இன் ஃபியூச்சர் வி வில் பி ஹேவிங் மோர் அது இந்த மாதிரியான சிவியர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய நிறைய என்ன சொல்கிறது வேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு சீக்கிரமும் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் எப்பா கணேஷா சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், சியர்ஸ்.